பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் தாருசஃபா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மொஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு ம சந்தோஷமான இந்த வேளையிலே முக்கியமான ஒரு நிகழ்விலே நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கணித்துக்குரிய சமூக சேவையாளர் தேசமானிய அல்ஹா ஜோஃபர் ஹாஜி அவர்கள் அதே அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள் இங்கே சகோதரர் தனியார் பஸ் நிலையத்திற்கான பொறுப்பதிகாரி சகோதரர் கரீம் பிஏ அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் மற்றும் இங்கே பலர் இருக்கின்றோம் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக சூரத்துல் ஃபாத்தியாவை அனைவரும் ஓதி ஆரம்பிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العلي العظيم வலது குறைந்தோர் மறுமலர்ச்சி சங்கத்தினுடைய உப தலைவராக இருக்கின்ற சகோதரர் அஷ்ரப் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சகோதரர் அஷ்ரப் அவர்களுக்கு வலது குலை குறைந்தோர் என்ற அமைப்பில் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறிய வாகனம் ஒன்றை அவர்களுக்கு கையளிக்கின்ற நிகழ்வாகவும் அதற்காக யாரெல்லாம் உதவியாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கல்முனை ஜகாத் நிதியத்தின் பிரதான ஏற்பாட்டிலே இந்த வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதோடு மற்றும் பல தர்மகர்த்தாக்கள் வசதி படைத்தவர்களுடைய பங்களிப்பும் இதற்காக சகோதரர் அஷ்ரப் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் மேலதிகமாக இது பற்றிய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக வழங்கவிருக்கின்றோம் அது பற்றிய விரிவான விளக்கங்களை முதலாவதாக உங்களுக்கு வழங்குகின்றார்கள் கல்முனை தனியார் பஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியாக இருக்கின்ற சகோதரர் கரீம் பி ஏ அவர்கள் உங்களுக்கு அது பற்றிய தெளிவுகளை தற்பொழுது வழங்குவார்கள் ரஹ்மான் ரஹீம் அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் இன்று நாங்கள் இவ்விடத்தில் ஒன்று இருக்கின்ற இந்த நிகழ்வானது ஒரு சிறிய வாகனம் ஒன்றை வலது குறைந்த அமைப்பின் உபதலைவராக இருந்து கொண்டிருக்கிற அஷ்ரப் அவர்களுக்கு வழங்குவதற்காக கையளிப்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தேசமானிய பி ஜவுஃபராஜி அவர்களை நினைவு நினைவு கூர்ந்து கொண்டோம் எமது இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்லாது நாடறிய ஊரறிய எமது ஊரை கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த தாரு என்கின்ற முகநூல் தொலைக்காட்சியை தலைமை தாங்கி நடாத்துகின்ற அது மட்டுமல்லாது கல்முனை மண்ணின் பேரை உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற தாரு ஷா மதுரசாவையும் நடாத்தி கொண்டிருக்கின்ற எனது மதிப்புக்குரிய ஒஸ்தாத் சபா முகமது நஜாயி அவர்களது இடத்தில் அவர்களது ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருப்பதையொட்டி இந்நிகழ்வில் அவரோடு இந்த தார்ஷஃபா மையத்தை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற அனிஃபாஜி ஜஹான் அருசாத் ரிஷ்லி மற்றும் இந்த ஒளிப்பதிவை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிற நிப்ராஸ் ஆகியவர்களையும் இடத்தில் நான் நினைவு கூர்ந்து கொண்டோம் இந்த நிகழ்வானது எமது ஊரின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் எமது ஊரின் தனவந்தர்களின் நல்ல அந்த தனவந்த நல்ல ஒரு தனம் கொடுப்பதில் மிக முன்னாக நிற்கின்ற எமது இந்த ஊரில் இந்த ஊரிலேயே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்து இந்த ஊரில் பல சமூக சேவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு திரிகின்ற இவருக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கின்றதே இதை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றியது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம் என்றபோதுதான் ஒரு நாள் தேசமானி ஜவுஹராஜாரின் கடையில் பேசி போது எங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இவருக்கு எமது கல்முனையில் இருக்கின்ற சக்காத்து நிதியத்தினூடாக எதையாவது நாங்கள் செய்ய முடியாதா என்று அவ்வாறு தோன்றிய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் அந்த சக்காத்து நிதியம் கல்முனை சக்காத்து நிதியத்தின் உறுப்பினர்களாக இருந்ததன் காரணமாக அவரிடம் ஒரு எழுத்து மூல விண்ணப்பத்தை நீங்கள் சக்காத்து நிதியத்துக்கு கொடுக்குமாறு கூறியிருந்தோம் அந்த அடிப்படையில் அவர் அந்த கடிதத்தை தந்தபோது அந்த சக்காத்து நிதியத்தில் வித்தியேசமான ஜவுஹராஜி மற்றும் நாங்கள் இருந்து பேசி அவருக்கான இந்த ஒரு திரிவில் வடிவிலான முச்சக்கர அமைப்பொன்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நிதியொன்றை நாங்கள் அவர்களுக்கு உது ஒதுக்கி கொடுத்தோம் இவருக்கு தேவையான முழு நிதியையும் சக்காத்து நிதியத்திலிருந்து வழங்குவதென்பது ஒரே தரத்தில் வழங்குவது ஒரு முடியாத காரியம் ஏனென்றால் எமது ஊருக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த சக்காத்து இன்னும் பலருக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அவருக்காக ஒரு தொகையினை ஒதுக்கி இருந்தோம் அந்த பணத்தை வைத்து அவருக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சில விடயங்களை கூறி அந்த நாங்கள் இன்னும் சிற்ப வேளையில் கையளிக்க இருக்கின்ற அந்த வாகனத்தை அவருக்கு தயார்படுத்தியிருந்தோம் அவ்வாறு அவருக்கு இதை கொடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த ஊரின் பெருமையை அவர் சிறப்பாக இருக்கின்ற போது நமது ஊர் மக்களுக்கான நல்ல அபிப்பாரங்கள் ஏற்படும் என்கிற எண்ணத்தோடும் மற்றும் அவருக்கு இன்னும் பல தனவந்தர்களை உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர் இவ்வாறு இந்த தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டுமென்று பல தடவை எங்களிடம் வந்து வினவியதற்கு அமைய இந்நிகழ்வை நடாத்துவதற்கு நீங்கள் தார்ஷபா மையத்தை அணுக வேண்டும் என்று நாங்கள் கூறியதற்கமைய அவர் அங்கு நாடி மிகவும் சிறப்பாக அந்த நிகழ்வை தார்ஷபா தற்போது நடாத்தி கொண்டிருக்கின்றது எனவே நான் இவ்விடத்தில் எனது அந்த ஆரம்பங்களை கூறிவிட்டேன் இந்த வகையில் நான் கூற விரும்புவது என்னவென்றால் எமது ஊரில் இருக்கின்ற தனவந்தர்கள் மிக சிறப்பாக தங்களது சக்காத்துக்களை எமது பள்ளிகளுக்கு வழங்குகின்றீர்கள் வருகின்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் மற்றும் பிற தனிப்பட்ட ரீதியில் செய்கின்றீர்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் கூறு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் இவ்வாறான சக்காத்து நிதிகளை நீங்கள் எதிர்காலத்தில் அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டும் எமது ஊரை பிரபலமாக கொண்ட அஷ்ரப் அவர்கள் தற்பொழுது தனது வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களது அந்த வாகனத்தில் அந்த வியாபாரத்தை இரவு பகல் என்று பாராமல் எமது ஊருக்குள்ளெல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கின்றார் எனவே அவரிடம் அந்த கச்சான்களை வாங்குவதன் மூலம் அவரின் வாழ்வாதாரத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் கூறிக்கொண்டு இவ்விடத்தில் இவ்வாறான நிகழ்வை ஏற்படுத்தி பேச எமக்கு கொடுத்ததற்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக இது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் இன்னும் அது இதற்காக உதவி செய்த அவர்கள் என்கின்ற அடிப்படையில் சபா முகமது நஜாயி எனது ஒஸ்தாது நான் மிகவும் மதிக்கின்ற ஒருவர் என்னை மதிக்கின்ற ஒருவர் ஷா அல்லாஹ் அவரை ஒரு அளவு நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு விடத்தில் கிடைத்ததற்கென்று அல்லாஹாலாவுக்கும் நன்றியை கூறி அவரிடம் எனது இந்த ஒளிவாங்கியினை கையளிக்கின்றேன் நன்றி அலாமலை வரமத்துலா வரகாத்தூ எல்லாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் நமது மேலான கண்மணி நாயகம் முஹமது முஸாஃபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் கிளையார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஓன்கள் தபா தாபி ஐன்கள் ஏனைய நபிமார்கள் வழிமார்கள் நல்ல மனிதர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்தவனாகவும் ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இது இருந்தாலும் சிறிய தர்மமாக இருந்தாலும் எம்மை பொறுத்தவரைக்கு உள்ளத்துக்கு வசந்தமான ஒரு மிகப்பெரும் கைங்கரியமாகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நாம் செய்கின்ற ஆயிரம் பெரிய பெரிய விடயங்களை விட நாம் செய்ய வேண்டிய ஆயிரம் சின்ன சின்ன விடயங்கள் சமூகத்தில் நிறைந்தே இருக்கின்றன வாழ்வற்ற விதவை பெண்களுடைய நிலை இருக்கிறது வாழ்வை இழந்த அதே போன்றோ வாழ முடியாத பெண்கள் வயதை அடைந்த பெண்களுடைய விடயங்கள் இருக்கிறது மின்சார வசதியற்ற குடும்பங்கள் இன்னும் எவ்வளவு வளர்ந்த நகர்ப்புறங்களாக இருந்தாலும் மின்சார வசதியற்ற வீடுகள் இருக்கின்றன அதே மலசல கூட வசதியற்ற இல்லங்கள் இருக்கின்றன சிறுகை தொழிலுக்கு கூட வசதியற்ற மக்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் பெரும்பெரும் பள்ளிவாசல்களை கட்டுகிறோம் பெரும்பெரும் நிகழ்வுகளை நடத்துகின்றோம் ஆனால் இப்படியான சின்ன சின்ன விடயங்களை கவனஈனமாக விட்டுவிடுகிறோம் இதில் இரண்டு விதமாக நாங்கள் செயல்படலாம் ஒன்று ஜக்காத்தை உரிய முறையில் தனவந்தர்கள் கொடுத்தால் சமூகத்தை வெகு சீக்கிரம் ஒரு மறுமலர்ச்சி பெற்ற சமூகமாக மாற்ற முடியும் இரண்டாவதாக ஜக்காத்துக்கு அப்பால் மேலதிகமாக சதக்காக்களின் மூலமாகவும் எங்களுடைய அந்த தர்மங்களில் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிறை குறைகளை நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் அதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியான ஒரு விடயம்தான் இந்த வலது குறைந்தோர் சங்கத்தினுடைய மறுமலர்ச்சி சங்கத்தின் உப தலைவராக இருக்கின்ற அன்பு தம்பி அஷ்ரப் அவர்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வியாபார சிறிய வாகன என்று சொல்லலாம் முதலாவதாக இந்த வாகன கையளிப்பு என்பது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம் நம்முடைய கல்முனை மக்களுடைய ஜக்காத் நிதியத்திலிருந்து நான் நினைக்கிறேன் சுமார் ஐம்பது ரூபாய் பணத்தை முதலாவதாக அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக பல தனவந்தர்கள் இரகசிய கொடையாக தங்கள் தங்களால் முடிந்தவைகளை அவருக்கு கொடுத்து இன்று அதை ஒரு பூர்த்தியானதாக நான் நேற்று பார்க்கின்ற பொழுதற்கு மேற்கூரை இருக்கவில்லை இன்று அலமது அவர் சொன்னார் அசருக்கு எல்லாம் அந்த மேற்கூரையை நாங்கள் பூர்த்தியாக்கி விடுவோம் என்று சொன்னார் அதனால் நாங்கள் இன்றைக்கு அந்த வேலையை இவருக்கு கையளிக்கின்ற நிகழ்வாக இன்றைக்கு அதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உண்மையிலேயே அந்த வேலை பூர்த்தியாகி இருக்கின்றது தனவந்தர்களில் பலர் அவருக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் பிரதான உதவியாக நம்முடைய கல்முனை ஜகாத் நிதியம் மிக பெருமதியான ரூபாய் பணத்தை அவருக்கு இதற்காக வழங்கியிருக்கிறது இத்தனைக்கும் அப்பால் இங்கே நாங்கள் நன்றியோடு நினைவுபடுத்தப்பட வேண்டியது இங்கே இருக்கின்ற தேசமானிய சமூக சேவையாளர் அல்ஹாஜ் ஜோஃபர் ஹாஜியார் அவர்களை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று சமூக பற்றாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் ஒரு ஆத்மீக நண்பர் சகோதரர் கரீம் பி அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் முழுமையாக இவர்கள் இரண்டு பேருடைய இந்த ஆலோசனைகள் தான் அன்பு தம்பி அஷ்ரப் அவர்கள் இந்த இலக்கை அடைந்திருக்கின்றார்கள் இதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு முதற்கட்டமான ஆரம்ப விடயத்தை ஒன்றை நாங்கள் செய்தோம் எங்களுடைய இந்த தாருசபா தொலைக்காட்சியில் இவருடைய நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அவருடைய பிரச்சனைகள் அவருடைய விருப்பங்கள் எண்ணங்களை அதிலே மக்களுக்கு சமர்ப்பிக்க நாங்கள் வாய்ப்பளித்தோம் அவர் என்றும் அதை சொல்லிக் கொண்டிருப்பார் ஆரம்பத்தில் எங்கள் வாக்களித்து எங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பளித்தீர்கள் என்ற அந்த வார்த்தை அடிக்கடி தம்பி அஷ்ரப் அவர்கள் கொண்டிருப்பார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் உண்மையில் நாங்கள் பிரதி உபகாரமோ பெயர் கூறப்பட வேண்டும் என்பதையோ எங்கள் ஊடகமோ அல்லது எங்களுடைய ஹாஜியார் அவர்களோ அல்லது எங்களுடைய சகோதரர் கரிமார்களோ நாங்கள் இதில் எதிர்பார்க்கவில்லை பிறருக்கொரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பலரும் நினைத்தால் இப்படி சிறு சிறு விடயங்களின் மூலமாக எங்கள் சமூகத்தை நாளாந்தமொரு மாற்றத்துக்கும் மறுமலர்ச்சிக்கும் நகர்த்த முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கின்றோமே தவிர இதில் வேறு எந்த விளம்பர தேவைகளும் எங்களுக்கு அவசியமில்லை இப்படியானவைகள் மூலம் விளம்பரம் பெற வேண்டிய தேவையும் இங்கிருக்கின்ற யாருக்கும் இல்லை எனவே இந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த ஜக்காத் நிதியத்திற்கு நாம் முதற்கண் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவதாக இதற்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஆலோசனைகள் வழிகாட்டல்களை வழங்கிய கௌரவ ஜர் ஹாஜியார் அவர்களுக்கும் சகோதரர் கௌரவ கரீம் பி அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலதிகமாக அஷ்ரஃப் உடைய இலக்கு என்ன என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திலே யாசகம் கேட்பதற்கு அனுமதி உண்டு என்ற போதிலும் அது விரும்பத்தக்க விடயம் அல்ல என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இல்லாத ஒருவர் யாரிடமாவது கேட்டுத்தான் பெற வேண்டும் என்பது இயற்கை அல்லாஹ் கூட நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான் யாராவது கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம் என்று சொல்லுகிறான் மலக்குகள் மனித உருவத்திலே யாசகம் கேட்பது போன்ற தோரணையில் வந்து எங்கள் ஈமானை சோதித்த வரலாறுகள் எத்தனையோ இருக்கின்றன எனவே யாசகம் கேட்பது நிர்பந்தமான கட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாய் இருந்த போதிலும் அப்படியான யாசகம் கேட்கும் நிலையில் தன் சமூகத்தில் ஒருவர் வாழ விடக்கூடாது என்பது வசதி படைத்தவர்கள் மீதான கடமை என்பதை இஸ்லாமியங்களுக்கு உணர்த்தியிருக்கிறது இதற்கு மேல் ஒருபடி மேலாக சகோதரர் அஷ்ரப் அவர்கள் நான் யாசகம் கேட்டு வாழ்வதை விட சொந்தமாக ஒரு தொழில் செய்து வாழ வாழ வேண்டும் அது நமது ஊர் பாசையில் நிலக்கடலை என்று சொன்னாலும் நிலக்கடலை தான் அதனுடைய பெயராக இருந்தாலும் நம்முடைய ஊரில் பேசுகின்ற மொழியில் கச்சாங்கொட்டை என்று சொல்லுவார்கள் கச்சாங்குட்டையை வறுத்து ஒரு இருபது ரூபா பெருமதியான சிறு சிறு பொதிகளாக அதை தயார்படுத்தி விற்பனை செய்தென்றாலும் சொந்தமாய் உழைத்து வாழ வேண்டும் அந்த மேலான எண்ணம் இருக்கிறதே அந்த எண்ணத்தை நாங்கள் வரவேற்றாக வேண்டும் ரகமத்துழில் ஆளுமீனாக வந்த நபிகள் நாயகம் சல்லல்லா செல்ல அவர்கள் கூட ஆடுமைத்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை யுத்தங்கள் எத்தனை இன்னல்கள் எத்தனை கஷ்டங்கள் இத்தனைக்கும் இடையே தான் தொழில் செய்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதில் மேலோங்கி இருந்ததல்லவா எனக்கு அங்கம் அது ஏற்பட்டிருக்கின்ற குறைகள் ஒரு காரணமே அல்ல நான் யாரிடமும் யாசகம் கேட்காமல் நான் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ வேண்டாம் என்கின்ற கொள்கையோடு இந்த எடுத்த முடிவுக்கும் முயற்சிக்கும் உந்து சக்தியாக அல்ஹாஜ் தேசமானிய ஜோஃபர் ஹாஜியார் அவர்களுடைய மற்றும் சகோதரர் கரீம்பிய அவர்களுடைய மற்றும் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் பலருடைய இதிலே வழிகாட்டல் முயற்சிகள் ஆலோசனைகள் இன்று அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது அவருடைய மனம் சந்தோஷப்பட்டு இந்த அளிக்கப்படுகின்ற இந்த தர்மம் என்பது இந்த உதவி என்பது கபாவுக்கு பொருத்தப்படுகின்ற போர்வை போன்ற ஒரு மகிழ்வை அவருடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கின்றது என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இதயம் இறையில்லமாகிய கபாவுக்கு ஒப்பானது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் அவருடைய மனம் சந்தோஷப்படுகிறது என்றால் காபாவுக்கு போர்வை போற்றி கௌரவிக்கப்பட்டது போன்ற ஒரு தர்மமாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம் சின்ன விடயமாக இருக்கலாம் அந்த வியாபார வாகனம் சிறியதாக இருக்கலாம் அதற்கான பெருமதி சிறியதாக இருக்கலாம் அதுவல்ல அவருடைய உள்ளம் அதை கொண்டு முழுமையான சந்தோஷத்தை அடைகிறது என்றால் அதுதான் அல்லாஹ் அந்த அவர் கையேந்தி கேட்டால் இதற்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ யாரெல்லாம் இதில் முழுமூச்சியாக பாடுபட்டார்களோ அத்துணை பேருடைய வாழ்விலும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தை தருவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஒரு சின்ன வரலாற்றை மட்டும் சொல்லி நான் அடுத்ததாக நம்முடைய தேசமானியல் ஹாஜ் ஜோஃபர் ஹாஜியார் அவர்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கின்றேன் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிகிராவையிலே ஒரு ஜும்மா பள்ளிவாசலில் பேஷீமாமாக நான் இருக்கிறேன் ஒரு அரபு கல்லூரியில் உப அதிபராகவும் கடமை செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தின விஷயம் அப்பொழுது எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து சொன்னார்கள் உங்கள் ஊரிலிருந்து ஒரு மௌலவி வந்திருக்கிறார் ஒரு பயான் செய்கிறார் சிறப்பாக ஒரு மௌலவி வந்திருக்கிறார் என்று எனக்கு சொன்னார்கள் அப்போ நம்மட ஊரில் இருந்து வந்த மௌலவி என்றால் போய் பார்க்க நம்மளுக்கு ஒரு கடமை தானே என்று விட்டு நானும் வேகமாக நான் உடனடியாக அந்த இடத்துக்கு மோட்டார் சைக்கிள் உடனடியாக சென்று யார் அந்த மௌலவி என்று பார்த்தேன் அது வேறு அல்ல தம்பி அஷ்ரப் மௌலவி தானே அங்கே இருக்கார் தலைப்பாவை கட்டிட்டு ஒரு வெள்ளை ஜுப்பாவோடு வெள்ளை தலைப்பாகை அடித்து கொண்டு இருக்கிறார் என்ன கண்டு உணவு எலும்பி இஸ்லாம் வலைக்கும் மௌலவி என்றார் இவர் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச தானே அப்போ சந்தோஷமாக பேசினார் அப்போ சரி மௌலவி என்று சொன்னதான்னு கேட்டால் அது பிறவர் சொன்னார் மௌலவி என்று அவங்க விளங்கிட்டாங்க நான் சில அதிதிகள் இவங்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்னேன் என்றால் இப்போ நீங்கள் பேசுங்கட்டா அவரை பேச விட்டு போட்டு நான் கேட்டுக்கிருந்தேன் மாஷா அல்ல நான் ஒரு மௌலவி எல்லா இடங்களுக்கும் பேசக்கூடிய போகக்கூடிய உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானே ஆச்சரியப்பட்டேன் இவருக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறது இவருக்கு அல்லாஹாலா அங்கங்களில் ஏதாவது பலஹீனம் அல்லது அவருக்கு வலது குறைந்தவராக இருந்த போதிலும் அவருடைய ஞாபக சக்தியை நான் பாராட்டினேன் மேய்சிரித்தேன் அவருடைய திறமையை நான் மேய்ச்சுத்தேன் அவருடைய முயற்சியை நான் பாராட்டினேன் உலமாக்கள் கூட சில விடயங்களை தொகுத்துச் சொல்லுகின்ற விடயத்தில் சில கட்டங்களில் சரகுதல்கள் ஏற்படுவது வழக்கம் ஆனால் அவர் அழகான ஒரு தொகுப்பாக அந்த மக்கள் அஞ்சு பத்து பேரை வச்சு இவர் பயான் சொல்லி கொண்டிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது புறகும் நான் கேட்டேன் இதெல்லாம் எங்க வாப்பா என்னிடம் படித்தேன் என்று கேட்டேன் அதுக்கு புறம் சொன்னார் கொழும்புல ஒரு மதரசாவில் கொஞ்ச நாள் போய் இந்த விஷயங்களை தான் கற்றுக்கொண்டதாக ஒரு செய்தியை சொன்னார் அலகது இல்லா அப்போ நான் யோசித்தேன் இவருக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒருவராக முழுமையாக விரிவிப்பார் என்றால் இவர் இந்த மண் பெற்றிருக்க வேண்டிய ஒரு உலமா இல்லையா அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன் அப்போ இவருடைய அந்த திறமை நம்மளுக்கு இருக்க வேண்டிய சமூகத்துக்கு இருக்கிற மிக முக்கியமான பொறுப்போ அவருடைய திறமையை வளர்த்தெடுக்க வேண்டும் அவர் எதிர்காலத்திலே பிறருக்கு தர்மம் செய்கின்ற அளவுக்கு அவர் நல்ல மனிதராக வந்து விடலாம் தாலா அவரை அப்படி வரக்கத்தாக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அப்படி ஒரு திறமையானவர் இருந்தார் எனக்கு கடும் சந்தோஷம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த விஷயம் இந்த விடயம் எனவே அவருக்கு திறமை இருக்கிறது நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது நல்ல கூறிய புத்தி இருக்கிறது எதை எவ்வாறு அயராது உறங்காமல் ஓடி ஆடி வெற்றியை பெற வேண்டும் என்பதிலே நம்மை விட மிக வேகமானவராக அவர் செயல்பட்டதன் விளைவுதான் இன்று அவருக்கு ஒரு உள்ளம் பூர்ணமாக ஹாஜியாருக்கு தெரியும் இப்போ முன்னாடி கூட நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் எத்தனையோ தடவைகள் பல நாட்கள் அவருடைய முயற்சி அந்த முயற்சி தோல்வி தோல்வியடைந்து விட்டால் அந்த பின்வாங்குறதுங்கிற அந்த அந்த தன்மை விருட்ட இல்லை அதன் நம்பிக்கையில் இன்ஷா அல்லா ஜக்காத் நிதியம் செய்திருக்கின்ற இந்த தர்மம் அதே போன்று தனவந்தர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உதவிகளை கொண்டு அவர் தன்னுடைய முழுமையான திறமையில் ஒரு முன்னிலையான ஒருவராக வந்து இன்ஷால்லா நாளைக்கு நாம் கேள்விப்படலாம் இந்த அஷ்ரப் அவருடைய அவர் போன்ற மற்ற சகோதரர்களுக்கு உதவியாளராக மாறிவிட்டார் என்கின்ற ஒரு சுப செய்தி கூட எங்கள் காது கேட்டக்கூடிய வாய்ப்பை அல்லா தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்திக்கின்றோம் இந்த நிகழ்வோடு நல்ல பிள்ளை முயற்சியானவர் அவரை நாங்கள் இருக்கு அவரை அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அவைகளை நிவேதி செய்து அவரை வாழ வைக்க வேண்டிய நல்வழி காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்போடு நம் சமூகத்தில் முக்கியமாக இங்கே ஜோஃபர் ஹாஜியார் அவர்களும் அதுபோன்ற சகோதரர் கரீம் பி அவர்களும் இறங்கி இந்த தியாகத்தை இந்த அர்ப்பணிப்பை செய்ததற்கு மீண்டும் நன்றி கூறி இதற்காக உதவி அளித்த ஜக்காத் நிதியம் கல்முனை ஜக்காத் நிதியத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட அதனுடைய அதில் அங்கம் வகிக்கின்ற ஆலோசனைக்குரிய உலமாக்கல் உட்பட எல்லோரையும் இந்த நேரத்திலே பெயர் கூற தவறினாலும் அனைவரையும் நினைத்து விழித்து நன்றி கூறிக்கொள்வதோடு எல்லாம் வல்லாஹுத்தாலா அவருக்கு இதில் நிறைவான பரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அன்பு சகோதரர்களே உள்ளூர் மக்களே வெளியூர் மக்களே இதோ இவரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இவர் ஏதாவது உங்களிடத்திலே உதவிகள் அவருடைய முன்னேற்றத்திற்காக அவர் காசு உங்கள்கிட்ட பணம் கேட்க நீங்கள் விரும்பி கொடுக்கறது அல்லாஹூத்தாலா உங்களோட தார பரக்கத் யாசகம் என்பது வேறு ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற தர்மம் என்பது வேறு யாசகம் என்பது அவராக ஏதாவது தன்னுடைய அன்றாண் அன்றாட தேவைக்கு கேட்டுப்பெறுவது நீங்கள் அவரை பார்த்தால் இவருக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் வழங்குகின்ற அந்த சதக்கா நூறு வீதம் உங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தாராளமாக அதை கொடுத்து கொள்ள முடியும் அவருக்கு முடியுமான உதவிகளை மென்மேலும் செய்து அந்த அமைப்பை கூட சரியான ஒரு முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பையும் அவரிடம் கொடுத்து அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவருடைய பொருட்களை வாங்குவதற்கு அவருடைய தொழிலுக்கு மேலதிக உதவிகளை கொடுப்பதற்கு அவருடைய குடும்பம் அவர் திருமணம் முடித்திருக்கின்றார் அவருக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான மேலதிக உதவிகளை செய்வதற்கு நீங்கள் அனைவரும் நிச்சயமாக அல்லாஹ் ரசூல் மறுமையுடைய திருப்தியை நாடியவர்களாக செய்ய வேண்டும் பணிவான வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே முன்னிறுத்தி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் ஏற்படுத்தி தந்த அல்ஹாஜ் ஜோஃபர் ஹாஜியார் அவர்கள் மற்றும் கரீம் பிஏ அவர்கள் மற்றும் இங்கிருக்கிற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா இன்ஷா இன்ஷால்லா மற்றும் உள்ள மேலதிகமான விளக்கங்களை இதனுடைய முக்கிய பாத்திரமாக இருக்கக்கூடிய கணியத்துக்குரிய ஜோஃபர் ஹாஜியார் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் என்று கூறி ஒலி வாங்கி அவர்கள் கைக்கு மாற்றிக்கொள்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நிகழ்வு மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் எங்களுடைய இந்த கண்ணியத்துக்குரிய இந்த பிரதேசத்தினுடைய சிரேஷ்ட ஒஸ்தாத் மௌலவி இந்த தார்சபா நிலையத்தினுடைய அதிபர் சஃபா நஜா சஃபானிஸ் மௌலவி அவர்களை இங்கு நினைவுகூர்ந்தவனாக இந்த நிகழ்வின் மிகவும் யாருக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதோ எங்களுடைய அஷ்ரப் அவர்களை நினைவுகூர்ந்தவனாக அதேபோன்று இந்த நிகழ்வின் மிகவும் உறுதுணையாக காத்திரமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு மட்டுமல்ல இவருக்கு உதவி செய்வதற்கு ஆரம்ப முதல் இன்று வரை உதவியாக இருந்த எங்களுடைய கல்முனை பிரைவேட் பஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி பிஏ அப்துல் கரீம் தம்பி அவர்களை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்தவனாக அதேபோன்று எங்களுடைய ஹனிபஹஜியார் மற்றும் ருஸ்லின் ஏனைய நண்பர்களையும் இந்த இடத்தில் நான் விழித்தவனாக எனது சிறிய உரையொன்றினை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் உண்மையில் இந்த அஷ்ரப் என்பவர் அவர் செய்கின்ற இந்த முயற்சி நான் அறிந்த வரையில் மிகவும் பாரதூரமான ஒரு முயற்சி அவர் இந்த முயற்சியின் ஊடாக அவருடைய மனதில் தோன்றிய சில விடயங்களை அவர் இந்த அவருக்காகவே அவர் செய்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அவரை பொரிந்து கொண்டவனாக அவர் ஒரு திருமணம் முடித்திருக்கின்றார் உண்மையில் அவரை திருமணம் முடித்து அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனைவி உண்மையில் நாளை மறுமையில் ஒரு சொர்க்கவாதியாக அவள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கின்றார் ஏனென்றால் அவருடைய நிலையை பார்த்து யாருமே திருமணம் முடிக்க இயலாது என்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு பெண் அவரை விரும்பி திருமணம் முடித்திருக்கின்றாள் அதன் அடிப்படையில் அது மட்டுமல்ல அவர் அந்த பெண்ணுக்காக பல முறை துவா செய்திருக்கின்றார் அதே போன்று அவருடைய உள்ளத்தில் அவர் ஒரு நீயத்தை வைத்திருந்தார் நான் இந்த புனிதமான அந்த காபத்துல்லாவை சென்று ஒரு உம்ரா செய்ய வேண்டும் என்று அவர் பல தடவை பல முயற்சிகள் செய்து என்னிடம் பலமுறை கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் அல்லாஹு தாலா அவருடைய முயற்சியின் பலனாக அவர் அந்த உம்ராவையும் முடித்திருக்கின்றார் உண்மையில் இந்த முடிவின் பிரகாரம் வல்லபுரி ரஹ்மானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே போன்று அவர் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த ஒரு மோட்டார் பைசிக்கிள் ஒன்று எனக்கு தேவை அது இருந்தால் நான் இந்த சமூகத்தில் யாசகம் கேட்பதை விட்டுவிட்டு ஒரு வியாபாரியாக நான் திகழ வேண்டும் நானும் இந்த சமூகத்தில் ஒரு கச்சாங்கோட்டை சரி விற்று இந்த என்னோட எனது மனைவிகள் நான் பாதுகாக்க வேணும் காப்பாற்ற வேணும் என்கின்ற நன்னோக்கில் செயல்பட்டார் அதன் அடிப்படையில் எங்களால் இயன்ற பெரும் முயற்சியை நாங்கள் செய்து கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற சக்காத் நிதியத்தினுடன் தொடர்பு கொண்டு ஏனென்றால் அதனுடைய உறுப்பினர்களாக நாங்கள் நான் மட்டுமல்ல எனது தம்பியாக இருக்கின்ற பி ஏ அப்துல் கரீம் அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் இருவரும் சென்று அந்த நிர்வாகத்தினுடன் பேசி தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஏனைய அங்கத்தவர்கள் அனைவருடனும் பேசிய பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்றால் அவருக்காக நமது நிதியிலிருந்து ஒரு ஐம்பது ரூபா பணத்தினை நாம் அவருக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதனை நாம் அவர்களுக்கு செலுத்துவோம் என்று சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முதல் அவருக்கு அந்த பணம் அவருடைய கையில் வழங்கப்பட்டது அந்த பணத்தினை அவர் பெற்றுக்கொண்டு என்னிடம் வந்தார் நாங்கள் இருவரும் இணைந்து அவருக்கு பல முயற்சிகள் செய்து அவருடைய இந்த வண்டியினுடைய பெருமதி ஒரு லட்சத்தி பதினையாயிரம் ரூபா பெருமதியாக இருக்கின்றது ஏனைய பணத்தினை பல தனவந்தர்கள் பல செல்வந்தர்கள் கொடை கொடுக்கக்கூடிய அனைவரிடமும் சென்று அவர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்பொழுது அவருடைய எண்ணம் நிறைவேறி உள்ளது அதனை இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய உள்ளத்தில் இன்னும் ஒரு ஆசை இருக்கின்றது அந்த ஆசையையும் வல்லபிரிய ரஹ்மான் அவருக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதற்கு தனர்வந்தர்களாகிய நீங்கள் மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வந்தர்களும் உதவி செய்யக்கூடிய மன மனமுள்ள அனைத்து வர்த்தகர்களும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்னவென்றால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நீயத்து அவருடைய மனைவியை அவர் கூட்டிக் கொண்டு அவர் இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான கௌபத்துல்லாவுக்கு சென்று ஒரு முறை ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தில் அவர் இருக்கின்றார் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா அவருடைய இந்த நீயத்தை கபுல் செய்ய வேண்டும் அதற்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த நிகழ்வினை சிறப்பாக அவர் செய்து முடிப்பதற்கு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கும் அவருடைய பாரியாருக்கும் அல்லாஹு தாலா அந்த உன்னிப்பையும் உதவியையும் செய்ய வேண்டும் என்று கூறுவதோடு அவர் உண்மையில் உங்களிடம் யாசகம் கேட்டு வருவதை தவித்திருக்கின்றார் அவர் செய்கின்ற வியாபாரம் கச்சான் வியாபாரம் உங்களிடம் வந்து அவர் அந்த கச்சான் வியாபாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும்போது நீங்கள் அதனை நீங்கள் சாப்பிடாமல் விட்டாலும் பரவாயில்லை ஒரு பக்கட் சரி இருபது ரூபா கொடுத்து அவரிடம் வாங்கி அவருடைய வியாபாரத்தை ஊக்கு ஊக்குவிப்பு செய்து அவரையும் இந்த சமூகத்தில் நல்லதோர் பிரச்சையாக ஓர் யாசகம் கேட்காத பிச்சை எடுக்காத ஓர் பிரஜையாக அவரை நீங்கள் ஆக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டுமென்று நம்மளை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாவிடம் துவா கேட்டவனாக அது மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைவரும் அவருக்கு நீங்கள் முடிந்த அளவு உதவிகளை வழங்க வேண்டும் அதே போன்று அவர் ஓர் இயக்கத்தை வைத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அந்த சங்கமானது அந்த சங்கத்தில் பல பேர் இருக்கின்றார்கள் இவரை போன்றவர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் உங்களால் முடிந்தால் அந்த சங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை நன்கொடைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறி அவருக்காக பிரார்த்தனை மீண்டும் ஒரு தடவை கூறியவனாக அது மட்டுமல்ல இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய் ஆரம்பம் முதல் இறுதி வரை இன்று வரை இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமா கண்ணியத்துக்குரிய ஒஸ்தாத் மௌலவி இந்த ஸ்தாபத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மௌலவி அவர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி கூறியவனாக இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு உதவி புரிந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் இந்த சஃபாவினுடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவனாக சலாம் கூறியவனாக இதனை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்புகணிந்த சலாத்தை மீண்டும் ஒரு கூறியவனாக விடைபெறுகின்றேன் வாகர்தவானா அலைக்கும் அடுத்ததாக இந்த நிகழ்வில் இன்றைய சிறப்புக்குரியவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் அஷ்ரஃப் அவர்கள் உங்களுக்கு அவருடைய உள்ளத்திலிருந்து அவர் சொல்ல முயற்சிக்கின்ற விடயங்களை சொல்லுவார்கள் அதையும் கேட்டு அவருடைய எண்ணங்களை மென்மேலும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர்களாக அவருடைய உரையிலிருந்து எங்கள் மனங்களை நாங்கள் சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டி அவரை உரையாற்றுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் அஸ்லாம் பிஸ்மில்லாய் ரஹ்மேன் ரஹீம் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற எஜமானாகிய அல்லாஹ் உர்வானுக்கு அலமதுல்லா அலஹம்துல்லா அலஹம் எங்களுடைய உயிருக்கு மேலான எங்களுடைய உயிருக்கு மேலான எங்களுடைய தாய்க்கு மேலான கண்மணி நாயகம் அஹமது முஸ்தபா சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தாபிரங்கள் தபா தாபிரங்கள் நல்லழியார்கள் அவுலியாக்கள் வளிமாறுகள் சைதனா மொஹீதீன் அத்து காதர் ஜீலானி கதர் சல்லாஹ் அலிஸ் அவரு அவருடைய புரட்டை கொண்டும் என்றால் செய்தினா சாவுல் ஹமீது ஒழியுலா மணிக்கப்பூர் கஞ்சபக்ஷா பதாசா அவருடைய புரட்டை கொண்டும் இந்த முக்கியமாக எங்களுக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் நான் பல வருஷங்களாக என்னுடைய இந்த வசுவலிய ஒரு கையந்தியாக என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருந்தேன் என்னுடைய இந்த கையெந்துவதை நான் எனக்கு பகலாக ஒரு கவலை இருந்தது என்றால் நாளை மறுமையில் கபருக்குள் அந்த வேயினை அந்த அந்த வேயினை அந்த வேயினை தாங்க முடியாமல் இருக்குமே என்ற பயம் உண்டு என்னுடைய உள்ளத்தில் இருந்தது இதை எப்போ விடுவோம் இந்த கையெந்த தொழிலை எப்போ விடுவோம் என்ற முயற்சியில் இருந்த நேரத்தில் பலவர்களுடைய ஆலோசனைகள் பலவர்களுடைய புத்தி கல்விமான்கள் பல கல்விமான்கள் புத்திஜீவிகள் பலவர்களுடைய கல்விமான்கள் புத்திஜீவிகள் உளமக்கள் பலவர்கள் எனக்கு புத்திமெறியை சொன்னார்கள் அதுக்கு பின்னால் நான் இரவு பகலாக ஊட்டில் இருந்து நான் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் என்றால் நான் அதுக்கு பிறகு இந்த மூணு ரோதை மோட்டர் சைக்கிளை எடுப்பதற்காக இங்கே இருக்கின்ற எங்களுடைய கருண்சர் அவர்கிட்ட நான் பல ஆலோசனைகளை கேட்பேன் என்னால் கருண் சார் அவர்கள் ஒரு டை இதாக இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆஃபீஸுக்குள்ளே சென்று சார் என்ன செய்யலாம் சார் என்று நான் இரவு பகலாக கேட்குற நேரத்தில் அவர் எனக்கு அந்த ஆலோசனைகள் எனக்கு சொல்லி வந்தார் அதுக்கு பிறகு எங்களுடைய தேசியமானிய ஜவஹர் ஆச்சார் அவருடைய கடையில் அடிக்கடி நாம் போய் அவரோடு நான் பேசுகின்றேன் எனக்கு இந்த கையெந்தத்தை நிப்பாட்ட வேண்டும் எனக்கு சுயமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆஜர் அவற்றை நான் நேரத்திலேயும் அடுத்து முக்கியமாக எனக்கு முக்கியமாக நான் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு அதிபராக அறிக்கலாம் ஏனால் கௌரவ மௌலவி ஹசத் அவர்களை நான் அபருத்தியும் வந்து நான் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டேன் என்றால் பல மொழிமார் உலமக்கள் அவங்ககிட்ட போய் என்றால் அவங்ககிட்ட போய் பல ஆலோசனைகளை எடுத்தேன் எடுத்து இரவு பகலாக நான் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இது நாளை கபருக்குள் நான் படுக்க மாட்டேன் என்ற ஒரு பயம் ஒன்று என் உள்ளத்தில் ஏற்பட்டது அதுக்கு பிறகு என்றால் நான் ஒரு கதை ஒன்று சுட்டி காட்ட விரும்புகின்றேன் கண்மணி நாயர் சொல்லா அலி அஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் போய் யாசகத்தை கையை நிறுத்தி யாசகம் கேட்ட நேரத்திலே அந்த யாசகத்தை கொடுக்காம அவர்கிட்ட இந்த பொருளை வாங்கி கொண்டு போய் கோளாலியை வாங்கி விறகு வெட்டி சாப்பிடுங்கள் என்று அந்த விறகு வெட்டின கையை நபீர முகத்தில் வச்சு முத்தமிட்டு காட்டியிருக்கின்றார்கள் அந்த தொழிலுக்கு முன்னுரிமை காட்டியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை நான் ஒரு அமைப்பின் ஒரு வலை குறைந்தோர் மறுமலர்ச்சி சங்கத்தின் உபதலைவராக நான் இருக்கின்றேன் சங்கத்தின் தலைவர் மட்டுமில்லை இந்த அமைப்பை ஆரம்பித்த கருத்தாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய தலைவராக இருக்கின்ற எஸ் எஸ் மீரா தலைவராக இருக்கின்ற ந நபார் நபார் அவர்கள் நபார் அவர்கள் என்னுடைய உபதலைவராக இருக்கின்ற எஸ் எஸ் அமீர் அவர்கள் என்னுடைய இருக்கின்ற பொருளாளர் அவர்கள் என்னால் முடிஞ்ச நான் என்னால் என்னென்ன என்னென்ன நான் உங்களுக்கு தெரியும் நான் சமூக சபை சமூகத்துக்கும் நான் சேவை செய்கின்ற நான் பல பீதிகளை எம்பி ஊடாக ஊடாக கலைச்சி நான் பல சேவைகளையும் நான் சமூக பணியிலே ஈடுபட்டு வருகின்றவன் என்னால் எனக்கு இரவுபகலாக கவலை என்னென்றால் என் நான் பஸ் வழிய கச்சாங்கோட்டையை கொண்டு போகிற நேரத்தில் என்னுடைய கால் நடக்க இல்லாமல் போய்விடும் இரவு பகலாக காலை வருத்தம் பீக்க வருத்தங்கள் வரும் அதுக்கப்புறம் நான் யோகித்தேன் இந்த மூணு ரோத மோட்ட மோட்டர் சைக்கிளை எடுக்க வேண்டும் என்று உத்தப்புடியாக தகஜத்துடைய நேரத்திலேயும் அந்த இஜமான நேரத்திலேயே நான் அல்லாஹ் என்னை கைவிடாமல் அதுக்குரிய வெற்றியை எனக்கு தந்திருக்கின்றான் எனக்கு இந்த உதவி செஞ்ச கருமுனை கருமுனை மார்கட்டில பேமண்ட் வியாபாரிகள் பேமெண்டில் வியாபாரம் செய்கின்றவர்கள் அது மட்டுமில்லை பல கருமின செல்வந்தர்கள் பல சீமாங்கள் எனக்கு பல இந்த வயசுகளுக்காக எனக்கு உதவியை தந்திருக்கின்றார்கள் கருமனை மட்டுமில்லை பல நின்ற ஊர் அக்கரைப்பத்து பத்து இஞ்ச ஓட்டமாவடி பல இடங்கள் கொழும்பு பல இடங்கள் இருக்கின்ற அனைவரும் எனக்கு அந்த ஒத்துழைப்பை தந்து எனக்கு அந்த உதவிகளை எனக்கு தந்தார்கள் ஏனென்றால் முக்கியமாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் எனக்கு இந்த நாம் மறைந்தாலும் நாம் மறைந்தாலும் நாம் மண்ணு நாம் மலக்கள் முழுத்து சொல்லிப்பட்டு வர மாட்டார்கள் ஏனென்றால் விடிய நான் இப்ப நான் எனக்கு நிச்சயம் இல்லை ஏனென்றால் இந்த நேரத்தில் முழுத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்கிறது ஏனால் எங்களுக்கு பின்னுக்கு வருகின்ற அந்த சமுதாயத்தை அவர்களை ஒரு கையேந்தியாக ஒரு ஆக்கி விடாமல் அவர்களுக்கு இன்றைக்கு எத்தினவர்கள் இன்னைக்கு அங்கவீனமுட்ட வலை குறைந்தவர்களில் இன்றைக்கு ஊட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார் கடந்தொல்லையில் பல தொல்லைகளில் அவர்களால் கடனை திருப்பி கட்ட முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா அவர்களை சென்று அடைந்து அவர்களுடைய குறைபாடு அந்த வலை குறைந்த மாற்றுத்திறனாளிகளுடைய குறைபாடுகளை சென்று அடைந்து இப்போ நீங்கள் எனக்கு செஞ்ச மாதிரி அவர்களையும் போய் கவனித்து அவர்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அவர்களையும் தேடி கண்டுபிடிச்சி இந்த அவங்களுடைய இந்த சகாத்து பங்கு பங்கில் இருந்து வந்தாலும் சரி மற்ற சரி நீங்கள் அந்த மாட்டுத் திறனாளிகள் இன்றைக்கு ஊட்டுக்குள் முடங்கி போய் படுக்கின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை முன்னேற்றப்பார்கள் அவர்கள் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அவர்கள் சுயமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்னால் உழைத்து சாப்பிட ஏலும் எனக்கு இந்த தைரியத்தை தந்தவன் அந்த என்னை படைத்த அந்த ரப்பும் அந்த கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லா அலையாஸ்லாம் அவருடைய பை பரகத்தை கொண்டு நான் அந்த வயசுகளை எடுத்திருக்கின்றேன் என்னால் முடிஞ்சளவு என்னை ஊக்குவிங்கள் நான் அடிக்கடி என்னுடைய பீக்களை நான் அடிக்கடி போட்டு வருகின்றேன் என்னை ஊக்குவிங்கள் ஏன் ஊக்குவிக்கீங்கள் என்னை ஊக்கு வைத்தால் நான் இரண்டு கால்கள் இருக்கிறவர்களைப் போல் நான் முன்னேற முடியும் இல்லா பழைய கரைச்சட்டிக்குள் பூத்தினவர்களாக பழைய கரைச்சட்டிக்குள் கையப்பூத்தினவர்களாக விழுந்துவிடத்தான் முடியும் என்றதை கூறுகின்றேன் அடுத்த எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் இலங்கையில் வாழுகின்ற பொதுமக்கள் பிராணிகள் அனைவர் எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்கவில்லை அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ஸ்மில்லா ரஹ்மான் இதுவரை இந்த நிகழ்வை கண்டுகளித்த நமது பார்வையாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இந்த சக்காத்து நிதியத்தினூடாக இவருக்கு இந்த வாகனத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக யார் யாரெல்லாம் இந்த கல்முனையில் இருந்து வழங்கினீர்களோ அவர்களுக்கும் அந்த சக்காத்து நிதியை ஒருங்கிணைப்பு செய்து சேர்த்து அந்த நிர்வகித்து கொண்டிருக்கின்ற சக்காத்து நிதியத்துக்கும் இவருக்கு இந்த வாகனத்தை வடிவமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் முயற்சி செய்த தேசமான ஜவுஃபராஜி அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இவர் இந்த வாகனத்தை பெறுவதற்கு மேலதிக பண சேகரிப்பிற்காக தாருஷஃபா முகநூலினூடாக பல நேரடி ஒளிபரப்புகளை செய்திருக்கின்றார் அந்த நேரடி ஒளிபரப்புகளை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த எமது தார்ஷஃபா நிலையத்தின் அதிபர் ஷஃபா முகமது நஜாயி அவர்களுக்கு தற்பொழுதும் இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்றார் அதற்கும் சேர்த்து அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த தார் ஷஃபா அமையத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றவர்களில் ஒருவராக இருக்கின்ற அனிஃபாஹாஜி மற்றும் அவரோடு இருக்கின்ற ஜஹான் மற்றும் ரஸ்லின் அருஷாத் இவர்களோடு இந்த ஒளிப்பதிவை மிகவும் அழகாக ஒருங்கிணைத்து இந்த தார் ஷஃபா டிவியை எடுத்துக்கொண்டு செல்கின்ற நிப்ராஷ் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எமது இன்றைய அஷ்ரப் அவர்கள் இந்த நிகழ்வை செய்திருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் உங்களால் என்ற உதவிகளை நீங்கள் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு நிகழ்வை நிறைவு செய்வோம் முகமாக சிறிய துவாபிராத்தினை உண்டு சஃபா முகமது நஜாயி எமது ஒஸ்த் அவர்களால் வழங்கி நிறைவு செய்யப்படும் أمي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور البصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين நாயனே யா அல்லாஹ் எம் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக எம் தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்த உடன்பறவா அனைத்து சகோதரர்களின் குற்றங்குறைகளையும் மன்னிப்பாயாக நாயனே யா அல்லாஹ் கல்முனை ஜக்காத் நிதியத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து உறுப்பினர்களுடைய குற்றங்குறைகளையும் மன்னிப்பாயாக நாயனே யா அல்லாஹ் அந்த ஜக்காத் நிதியத்திற்கான தங்களுடைய உதவிகளை வழங்கிய தர்மகர்த்தாக்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக நாயனே யா அல்லாஹ் இந்த ஏழை சகோதரர் அவர்களுக்கு யாரெல்லாம் சதக்காவாக உதவி செய்தார்களோ அந்த தர்ம மக்களையெல்லாம் யா அல்லாஹ் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக நாயனேயா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இதற்காக தங்களுடைய கால நேரங்களை ஒதுக்கி இவருக்கான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை வழங்கினார்களோ அனைவருடைய குற்றங்குறைகளையும் மன்னிப்பாயாக நாயனேயா அல்லாஹ் குறிப்பாக இந்த இடத்திலே இதற்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய இந்த சகோதரர்களுடைய குற்றங்குறைகளையும் மன்னிப்பாயாக நாயனேயா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நிறைவான பறக்கத்தை தருவாயாக நாயனேயா அல்லாஹ் ஏழைகளுக்கு தானமாக அள்ளி வழங்குகின்ற கரங்கள் சிவக்கின்ற அளவுக்கு தான தர்மம் செய்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தருவாய் மௌத்துக்கு பின்னால் மண்ணறையிலும் மறுமையிலும் எங்களை கரை சேர்க்கக்கூடிய எகலாசான உள தூய்மையான தான தர்மங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தருவாயாக எங்கள் அனைவருடைய செல்வங்களிலும் பறக்கத்தை செய்வாயாக ஈமானிய உறுதிப்பாட்டை தருவாயாக தேக ஆரோக்கியத்தை தருவாயாக நாயனேயா அல்லாஹ் எங்களுடைய வேண்டுதலை கையேற்று கொள்வாயாக நாயனேயா அல்லாஹ் இந்த இடத்திலே யாருடைய பங்களிப்புகளால் இந்த உதவியை நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த சகோதரருக்கு வழங்குகின்றோமோ அந்த உதவியாளர்கள் அத்துணை பேருடைய வாழ்விலும் பறக்கத்தை செய்வாயாக செல்வங்களில் பறக்கத்தை செய்வாயாக மென்மேலும் தான தர்மம் செய்யக்கூடிய மக்களாக அவர்களை உயர்வடையச் செய்வாயாக நாயனேயா அல்லாஹ் யார் யாரெல்லாம் உதவுவதாக வாக்களித்துவிட்டு உதவி செய்ய தவறினார்களோ அல்லது உதவி செய்ய மறுத்தார்களோ அத்துணை பேருடைய இதயத்திலும் கருணையை கொடுத்து அவர்கள் அனைவருடைய சிந்தனைகளிலும் தெளிவை கொடுத்து இன்னும் அவர்கள் உதவக்கூடிய மனோபக்குவத்தை பெறுகின்ற பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக நாயனையால்லா இந்த சகோதரர் செய்கின்ற தொழிலிலே பறக்கத்தை செய்வாயாக அவருடைய உடல் உறுப்புகளிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக ஆபத்துக்களிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக அவருடைய தொழிலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பறக்கத்தை செய்வாயாக யா அல்லா அவர் கையேந்தி ஆச கேட்காமல் அவர் சுயதொழில் செய்து வாழ வேண்டும் என்னுகின்ற நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அன்னவர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு தலை சாய்த்திருக்கின்றார் யா அல்லாஹ் அந்த வேண்டுகோளுக்காக அவருடைய வாழ்விலும் தொழிலிலும் வா குடும்பவியலிலும் வரக்கத்தை செய்வாயாக நாயனேயா அல்லாஹ் சொந்தமாக ஒரு கோடாரியை பெற்று க தொழில் பிறகு வெட்டியாவது வாழ வேண்டும் என்கின்ற நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றார் யா அல்லாஹ் அதற்காக அவருக்கு யா அல்லா அவருடைய தொழிலிலே பறக்கத்தை செய்வாயாக சல்லல்லாஹே செல்லம் மன்னவர்களுடைய அருளையும் ஆசியையும் பெற்றோர் அன்பு சகோதரராக அவரை ஆக்கிய அருள் புரிவாயாக யா அல்லாஹ் அவருக்கு கருணை உள்ளத்தோடு அவர் விற்பனை செய்கின்ற பொருட்களை வாங்கக்கூடிய மனோபக்குவத்தை மக்களுக்கு வழங்குவாயாக தான தர்மத்தையும் சேர்த்து அந்த பொருளுக்கு விலை கொடுக்கக்கூடிய மக்களாக மக்களுடைய உள்ளங்களை திசை திருப்புவாயாக அத கொண்டு அவருடைய மனம் சந்தோஷப்பட்டு அவருடைய இது போன்ற வலது குறைந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவக்கூடிய ஒரு நண்பராக ஒரு ஒரு சகோதரராக அவரை வெகு சீக்கிரம் மாற்றி பறக்கத்தை செய்வாயாக யா அல்லா இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களது அன்பு சகோதரர்களுக்கும் யா அல்லா பறக்கத்தை செய்து இதயத்திலே கருணையை விதைப்பாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதா பன்னார் ரப்பனா ரப்பர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸ்வகீரா சல்லாஹு தாலா வசலம் அலா சயா முஹமதின் வலிஹி வசி அஜ்மாயின் சுபான் ரப்பிக் ரபில் இசத்தி அம்மா யசிஃபோன் வசலாம் முர்சலம்

இந்த சிறிய வாகனத்தை இதோ இருக்கின்ற இந்த குழுமம் முன்னின்று கையளிக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவை நீங்கள் பார்க்க முடியும் இன்ஷா அல்லா உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையையும் மிகவும் எதிர்பார்த்தவர்களாக இந்த விடைபெறுகின்றோம் அஸ்ஸலாமு விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ